தஞ்சை மாவட்டத்தில் ஆகஸ்ட் மாதத்தில் பாதாள சாக்கடை படியிலே வேலை பார்த்த தொழிலாளருடைய மரணங்கள் நிகழ்ந்துள்ளது. உண்மையிலேயே இவ்வளவு நாகரிக சமூகத்திலேயும் விஞ்ஞானம் வளர்ந்த இந்த காலகட்டத்திலேயும் பாதாள சாக்கடையிலே வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளருடைய மரணங்கள் என்பது நிகழ்வு என்பது ரொம்ப கொடுமையானது. தஞ்சையிலே இம்மாதம் 5ஆம் தேதி என்று மாலை 30 அடி ஆழத்தில் பொக்லைனுடைய அந்த பக்கெட் என்ன அளவோ அந்த அளவில் தோண்டி அதற்கு கீழே அந்த பைப்பை சரி செய்து கொண்டிருந்த பொழுது ஜெயராஜமூர்த்தி என்ற இளைஞன் மண் சரிந்து விழுந்து சம்பவ இடத்திலேயே இறந்து போனார். தேவேந்திரன் என்ற மற்றொரு பாதாள சாக்கடையை வேலை பார்த்து கொண்டிருந்த தொழிலாளி நின்று கொண்டிருந்த காரணத்தினால் அவரை உடனடியாக அங்கிருந்த தொழிலாளர்கள் மண்ணை அப்புறப்படுத்தி மூச்சு விட வைத்ததன் காரணமாக 1 மணி நேரத்தில் தேவேந்திரன் உயிருடன் மீட்கப்பட்டு தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். ஜெயராஜமூர்த்தியுடைய உடலை எடுப்பதற்கே 2 மணி நேரம் மிக கடுமையான போராட்டத்தை தீயணைப்பு துறையினர் காவல்துறை அதிகாரிகள் மேற்கொண்டனர். ஆனாலும் கூட அந்த ஆழத்தில் தன்னுடைய தம்பியை அவருடைய அண்ணன் மணிதான் கீழே இறங்கி மண்வெட்டியால் மண்ணை அகற்றி பிணமாக மீட்க நேரிட்டது. இச்சம்பவம் உண்மையிலே தஞ்சை மாவட்டத்தில் ஒரு பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கின்றது. பாதாள சாக்கடை உடைப்பை சரி செய்வதற்கு இன்னும் இயந்திரம் மூலமாக அந்த பணியை சரி செய்வதற்கான ஏற்பாடுகளை மாநகராட்சி நிர்வாகம் செய்வதில்லை. அதே போல மாநகராட்சியினுடைய இப்படிப்பட்ட பாதாள சாக்கடை உடைப்பை சரி செய்வது மேன்ஹோல் என்ற அந்த அடைப்பை சரி செய்வதற்கு கூட கான்ட்ராக்ட் முறையிலே தான் மாநகராட்சி நிர்வாகங்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றது. அப்படி ஒரு கான்ட்ராக்ட் நிறுவனத்திடம் வேலை பார்த்தவர் தான் ஜெயநாராயண மூர்த்தி. சிறு வயதிலேயே இப்படிப்பட்ட பணிகளை ஈடுபட்டுக் கொண்டிருப்பவர். ஆனால் அன்றைக்கு அந்த அடைப்பை சரி செய்து பொழுது மண் மூடி இறந்து விட்டார். இரவு 11 மணிக்கு மருத்துவமனைக்கு உடலை கொண்டு செல்கின்றோம். மாநகராட்சியுடைய அதிகாரிகள் மேயர் உள்ளிட்டவர்கள் வருகின்றார்கள். வழக்கை அவருடைய மனைவி அடுத்த நாள் காவல் நிலையத்தில் அவர் மூலமாக நாங்கள் வழக்கை கொடுக்கின்றோம். நாங்கள் கொடுத்த புகாருக்கு வழக்கை பதிவு செய்கின்றார்கள். ஆனாலும் கூட அவர் பாதாள சாக்கடை பணியில் அவர் இல்லை, மண்மூடிதான், மண் சரிந்து விழுந்தான், இறந்து போனார் என்று மாநகராட்சி நிர்வாகம் கூறுகின்றது. எனவே உடற்கூறு ஆய்வை செய்ய முடியாது என்று ஒத்துழைக்க மறுத்து நீங்கள் உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி 30 லட்சம் ரூபாய் இழப்பீடும் அரசு வேலை அந்த குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டும் என்று கோரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தீண்டாமை ஒழிப்பு மணி சிஐடி சார்பிலே போராட்டத்தை 6ஆம் தேதி மாலை 3 மணிக்கு தஞ்சை மருத்துவக் கல்லூரியினுடைய வாயில் முன்பாக இந்த போராட்டத்தை தொடங்கினோம். அதுவரை மாநகராட்சி ஆணையர் தஞ்சாவூருக்கு இல்லை. அவசர அவசரமாக பதவியேற்ற 2:30 மணிக்கு பதவியேற்ற ஆணையர் கண்ணன் அவர்கள் 3 மணிக்கு பேச்சுவார்த்தைக்கு வருகிறார். தஞ்சாவூர் ஆர்டிஓ ஆணையர் காவல்துறை அதிகாரிகள் பேச்சுவார்த்தைக்கு வருகின்றனர். பாதாள சாக்கடையிலே கீழிறங்கி வேலை செய்யாததனால் இந்த மரணம் அதிலே வராது. எனவே நாங்கள் எங்களால் முடிந்த இழப்பீடு தருகிறோம் என்று சொல்கின்றார்கள். நாங்கள் உச்சநீதிமன்றத்தை தீர்ப்பை எடுத்து காட்டி இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையிலே தான் நீங்கள் நிவாரணத்தை வழங்க வேண்டும், அந்த குடும்பத்திற்கான மறுவாழ்வு என்ற அடிப்படையிலே வேலையை வழங்க வேண்டும் என்று பேச்சுவார்த்தை அந்த சம்பவ போராட்ட இடத்திலேயே நடைபெறுகின்றது. ஆனாலும் அதிகாரிகள் ஒரு மழுப்பலான பதிலை அதை மறைப்பதற்கான அந்த காரணத்தை சொல்கின்றார்கள். பேச்சுவார்த்தை 6 மணி வரை நீண்டு நாம் தொடர்ந்து வலியுறுத்தியின் பின்னாலும் கூட ஒத்துக்கொள்ள மறுத்ததால் நாம் உடலை வாங்க முடியாது என்று மறுத்து 8:30 மணி வரை கொட்டு மலையில அந்த போராட்டத்தை நம்முடைய தோழர்கள் அந்த குடும்பத்தார்கள் உறவினர்கள் எல்லோரும் சேர்ந்து நடத்துகின்றோம். 7ஆம் தேதி என்று காலை போராட்டத்தை தொடங்கிய பொழுது மீண்டும் பேச்சுவார்த்தைக்கு தஞ்சாவூர் மாநகராட்சி ஆணையரும் அதே போல தஞ்சாவூருடைய கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் திரு ஜெயச்சந்திரன் தஞ்சாவூர் நகர டிஎஸ்பி உள்ளிட்டவர்கள் பேச்சுவார்த்தைக்கு வருகின்றனர். நம்மோடு பேச்சுவார்த்தையிலே மார்க்சிஸ்ட் கட்சி தீண்டாமை ஒழிப்பு மணி சிஐடியு தலைவர்கள் மட்டுமல்லாது கந்தரக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் தோழர் எம் சின்னத்துறை தீண்டாமை ஒழிப்புடைய மாநில துணைத் தலைவராக இருக்கின்றார். அவரும் பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் செல்கின்றோம். பேச்சுவார்த்தையிலே அவர்கள் ஒரு நீண்ட நம்முடைய வலியுறுத்தல் நீண்ட போராட்டத்துக்கு இடையிலே தான் இந்த மரணத்தை வேறு வழி இல்லாமல் ஏற்றுக்கொள்ள வேண்டிய வகையிலே தான் 23 லட்சம் ரூபாய் இழப்பீட்டை நாங்கள் தருகிறோம் என்று மாநகராட்சி ஆணையர் மாநகராட்சி அதிகாரிகள் ஒத்துக்கொள்கின்றார்கள். அதே போல அந்த குடும்பத்தாருக்கு 2 பேருக்கு வேலை, ஜெயநாராயணமூர்த்தியினுடைய துணைவியாருக்கு மாநகராட்சி அலுவலகத்திலே ஓஏ வேலையை தருவது, பின்னால் அதை நிரந்தரமாக்குவது என்றும் ஜெயநாராயணமூர்த்தியுடைய சகோதரிக்கு டெங்கு ஒழிப்பு பணியிலே வேலை தருவது என்றும் அந்த வேலை பணியை அங்கேயே போராட்டம் நடைபெற்ற இடத்திலேயே ஆணையர் அவர்கள் வழங்கினார்கள். தொடர்ந்த வலியுறுத்தலின் காரணமாக போராட்டத்தின் காரணமாக வேற வழி இல்லாமல் மாநகராட்சி நிர்வாகம் இந்த இழப்பீட்டையும் அரசு வேலையும் கொடுத்தது. எனவே இப்படிப்பட்ட மரணங்களை இந்த கணக்கிலேயே சேர்க்க முடியாது என்று இந்த சட்ட வரம்புக்குள்ளே வராது என்று வலியுறுத்துகின்ற மாநகராட்சி நிர்வாகங்கள் இப்படிப்பட்ட பணியில் நீங்கள் மனிதர்களை இறக்கக்கூடாது என்று மிக கடுமையாக அந்த போராட்டத்தின் வாயிலாக மாநகராட்சியிடம் நாங்கள் வலியுறுத்திருக்கின்றோம். ஜெயராஜமூர்த்தியுடைய உடலை போராட்டத்திற்கு பின்னால் பேச்சுவார்த்தைக்கு பின்னால் நாங்கள் பெற்றுக்கொண்டு அவர் உடலும் கூட இந்த போராட்டத்திலே பங்கேற்றது என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். 2 நாட்களாக இறந்ததுக்கு பின்னாலேயும் அவர் உடலை வாங்க மறுத்து ஜெயநாராயணமூர்த்தியுடைய மரணத்திற்கு நீதி கேட்டு இந்த போராட்டத்தை மார்க்சிஸ்ட் கட்சியும் தீண்டாமை ஒழிப்பும் சிஐடியும் நடத்தியது என்பது குறிப்பிடத்தக்கது. தஞ்சை மாவட்டத்தில் இப்படிப்பட்ட மரணங்கள் இனியும் நிகழக்கூடாது என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை.
அடுத்து ஒரு 17 நாட்களுக்குள்ளாகவே கும்பகோணம் மாநகராட்சியில் பாதாள சாக்கடை கிணற்றிலே அதே போல அதற்கு அருகில் தண்ணீர் தொட்டியை இயக்கக்கூடிய வேலையை செய்து கொண்ட ராஜேந்திரன் என்பவர் ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர். அவர் எந்த விதமான பாதுகாப்பும் இல்லாமல் அந்த வடிகால்கள் வந்து சேரக்கூடிய அந்த கிணற்றிலே விழுந்து இறந்து போகின்றார். 22ஆம் தேதி மாலை இந்த சம்பவம் நடக்கின்றது. 23ஆம் தேதி எங்களுக்கு தகவல் கிடைத்து மார்க்சிஸ்ட் கட்சி தோழர்கள் சிஐடி சங்கத்தினர்கள் அந்த வேலை பார்த்த தொழிலாளிகளோடு அங்க இருக்கக்கூடிய தீண்டாமைப்பு நிர்வாகிகள் அந்த குடும்பத்தாரோடு கும்பகோணம் அரசு மருத்துவமனையிலே கூடி புகாரை காவல்துறை அதிகாரிகளுக்கு பாதாள சாக்கடை குட்டியிலே இறந்து போன ராஞ்சேந்திரனுக்கு உரிய வழக்கை பதிவு செய்ய வேண்டும், உச்சநீதிமன்ற வழிகாட்டுதல் அடிப்படையிலே இழப்பீடு தர வேண்டும் என்று வலியுறுத்துகின்றோம். இதை கேள்விப்பட்டு மாநகராட்சி நிர்வாகம் பேச்சுவார்த்தைக்கு மாநகராட்சியினுடைய அலுவலகத்துக்கு எங்களை அழைக்கின்றார்கள். அங்கே பேச்சுவார்த்தையை நாங்கள் நடத்துகின்றோம். 2-3 வரை மாறி மாறி பேச்சுவார்த்தை நடத்துகின்றோம். அவர்கள் எந்த கணக்கிலையும் ராஜேந்திரனுடைய என்பது இல்லை. அவர் தண்ணீர் தொட்டியிலே வேலை செய்வார். அங்கே இருக்கக்கூடிய கான்ட்ராக்ட் நிர்வாகத்திடம் தண்ணீர் தொட்டியை போடுவதற்காக பைப் எண்ணும் கொடுப்பதற்கான வேலையை தான் செய்வார். அங்கே எந்த வேலையுமே இல்லை பாதாள சாக்கடை கிணற்றிலே என்று மறுக்கின்றார்கள். நாங்கள் அந்த கிணத்திலே தான் அவர் விழுந்து இறந்து போயிருக்கின்றார். எனவே இறந்து போன ராஜேந்திரன் அங்கிருந்தான் நீங்கள் பிணமாக மீட்டிருக்கிறீர்கள். எனவே உரிய வழக்கை பதிவு செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துகின்றோம். 2-3 கட்ட அந்த பேச்சுவார்த்தை என்பது 23ஆம் தேதி மாலை வரை பேச்சுவார்த்தை நடைபெறுகின்றது. அங்கே இருக்கக்கூடிய உறவினர்கள் தொழிலாளர்கள் எல்லாம் நாங்கள் கூடியிருக்கின்றோம். எனவே வேறு வழி இல்லாமல் மாநகராட்சி நிர்வாகம் மாநகராட்சி ஆணையர் பேச்சுவார்த்தை நடத்துகின்றார். அங்கக்கூடிய அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்துகின்றார்கள். வேறு வழி இல்லாமல் ராஜேந்திரனுடைய மரணத்திற்கும் தஞ்சை மாநகராட்சியினுடைய அந்த போராட்டத்தை நாங்கள் காட்டி இவருக்கும் உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி 30 லட்சம் ரூபாய் இழப்பீடை வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தோம். கும்பகோணம் மாநகராட்சி நிர்வாகம் 30 லட்சம் ரூபாய் இழப்பீட்டையும் அவருடைய மனைவிக்கு மாநகராட்சியிலே வேலை தருவதற்கான அந்த ஆணையையும் அன்று வழங்கினார்கள். எனவே இந்த 2 மரணங்களும் தஞ்சை மாவட்டத்தை தமிழகத்தை ஒரு உலுக்கி இருக்கின்றது. இனியும் இப்படிப்பட்ட பாதாள சாக்கடை மரணங்கள் நிகழக்கூடாது என்று தொடர் போராட்டத்தை நாம் நடத்தி கொண்டிருந்தாலும் கூட தமிழகத்திலேயும் இப்படிப்பட்ட மரணங்கள் நிகழ்வது உண்மையிலேயே மிக கொடுமையானதாக இருக்கின்றது. எனவே இவ்வளவு பெரிய நிர்வாகத்தை நடத்தக்கூடிய உள்ளாட்சி நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய மாநகராட்சி நிர்வாகங்கள் நகராட்சி நிர்வாகங்கள் மனிதர்களை எந்த விதமான பாதுகாப்பும் இல்லாமல் அந்த பணியிலே ஈடுபட்டு அத்தகைய மரணங்கள் நிகழ்வு என்பது உடனடியாக தடுக்கப்பட வேண்டும். எனவே மீண்டும் இப்படிப்பட்ட ஒரு மரணங்கள் மாநகராட்சியிலே வேலை செய்யக்கூடிய பாதாள சாக்கடை ஊழியர்களுக்கு பணியாளர்களுக்கு நிகழக்கூடாது என்றுதான் தமிழக அரசாங்கத்தை நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம். தஞ்சை மாவட்டத்தின் இந்த 2 பேருடைய மரணங்கள் தஞ்சை மாவட்டத்தில் மட்டுமல்ல தமிழகத்திலேயே இன்றைக்கு இப்படிப்பட்ட போராட்டம் நடத்தக்கூடிய மத்தியிலே பொதுமக்களுடைய மனசாட்சியை உழுக்கக்கூடிய வகையிலே இத்தகைய மரணங்கள் நிகழ்ந்திருக்கின்றது. எனவே இந்த போராட்டத்திலே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் தீண்டாமை ஒழிப்பு மணியும் சிஐடியும் உறுதியாக நின்று இந்த 2 பேருடைய மரணங்களுக்கான நீதி கேட்கக்கூடிய அந்த போராட்டத்திலே நின்றதால் இன்றைக்கு இழப்பீட்டையும் அந்த குடும்பத்தார் அதனுடைய அவருடைய துணைவியாருக்கு அரசு வேலையையும் மாநகராட்சி நிர்வாகத்தின் கீழ் நாங்கள் பெற்று தந்திருக்கிறோம். இனியும் இத்தகைய மரணங்கள் நிகழக்கூடாது என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை என்பதை அரசுக்கும் மாநகராட்சி நிர்வாகத்துக்கும் நாங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம்.